வண்ணாரப்பேட்டை ஹோட்டல் ஸ்ரீ லட்சுமி காயத்ரி விக்னேஷ் மஹாலில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளரும் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு தச்சையன் கணேசராஜா அவர்கள் தலைமை தாங்கினர். இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்களின் முன்னிலையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கழக முன்னோடி திரு மலர்முத்து அவர்கள், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் திரு சுப்பையா செட்டியார் அவர்கள், முன்னாள் மானூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு துரை ஆணைக்குட்டி பாண்டியன் அவர்கள், மாவட்ட மகளிரணி தலைவி திருமதி மூக்கம்மாள், முன்னாள் மானூர் ஒன்றிய அவைத் தலைவர் திரு சர்க்குணம், தென்கலம் புதூர் கிளை கழக செயலாளர் திரு காசிம் மைதீன், பாளையங்கோட்டை வார்டு முன்னாள் செயலாளர் திரு முரளிதரன், திருநெல்வேலி கிழக்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் திரு சுபாஷ், மேலப்பாளையம் பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு புலவர் சாகுல் ஹமீது, 34வது வட்டச் செயலாளர் திரு எம் ராமச்சந்திரன், மானூர் முன்னாள் ஒன்றிய கழக பொருளாளர் தாழையூத்து திரு பீர் ஹசன், சங்கர் பேரூராட்சி 3வது வார்டு கழக செயலாளர் திரு மாடசாமி என்ற ரவி, 12வது வார்டு கழக செயலாளர் திரு மாரியப்பன் அவர்களின் மறைவிற்கு இக்கூட்டத்தின் வாயிலாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இரு பெரும் தலைவர்களின் ஆலோசனையின் பேரில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் இரு பெரும் தலைவர்களின் ஆணைக்கு இணங்க நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளராக போட்டியிட்ட வாக்களித்த வாக்காளர்களுக்கும் தேர்தல் பணியாற்றிய கழக பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. பகுதி ஒன்றிய பேரூர் கழகத்தில் உள்ள கிளை வார்டுகளில் காலியாக உள்ள மற்றும் செயல்படாத நிர்வாகிகளை மாற்றி புதிய நிர்வாகிகளை தலைமை கழக ஒப்புதலுடனும் நியமனம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் சமயத்தில் நீக்கப்பட்ட கழக கொடிகளையும் கொடிக்கம்பங்கள் இல்லா இடங்களிலும் புதிய கொடிகளை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. தேர்தல் சமயத்தில் நீக்கப்பட்ட கழக கொடிகளையும்